நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த கற்புநெறியை பற்றி பேச போகிறோம். ஒரு தடவை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் தொலைபேசி நம்மகிட்ட தொடர்பு பேசினார். இதுமாரி எனக்கு மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. என்னோடய மனைவி வந்து ரொம்ப அழகானவங்க தான். அவங்க என் மீது ரொம்ப அன்பு கூட காட்டிட்டு வராங்க. ஆனால் எனக்கு தான் தேவையில்லாமல் அவங்க நடத்த மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எந்த ஆண்கிட்ட பேசினாலும் தப்பான எனக்கு தோணுது. சரியாக ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப அப்படி எதுவும் கிடையாதுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்படி அடிக்கடி சந்தேகப்பட்டு பல தடவை அந்த வேதனையின் காரணமாக தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபட்டுட்டேன். ஆனால் இன்டர்நெட்டில் அவங்களோட கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் நான் ஓரளவு என்னோடய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விட்டேன். ஆனாலும் அடிக்கடி என் மனசு இப்படி தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே வருது. இதிலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி தன்னோட பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்டார். இந்த நிலைமையில் அவர்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் பேசுறது மாதிரி நேர்ந்துச்சு. இப்போ உணர்ச்சிகளை பொறுத்தளவில் ஆண் பெண்கிற பேதம் கிடையாது. ஆண்களுக்கு ஏற்பட அதே உணர்ச்சிகள்னா பெண்களுக்கும் இருக்குது, அதுதான் இயற்கையும் கூட. இப்போ ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் பெண்கள் மட்டும்தான் ஒழுக்க முடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டுடுச்சு இந்த இடத்துல. இப்போ மனிதர்களோட செயலை பிரதிபலிக்கிறது மாதிரி இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட புராண கதைகள், உற்சவங்கள் அந்த மாதிரி அது கூட அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ முருகன் கோயிலில் நடைபெற திருவிழாக்களில் கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது முருகன் வந்து பரத்தேரு வீட்டுக்கு போயிட்டு வந்ததாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட முருக கடவுளோட மனைவி வந்து ஊழல் கொண்டது மாதிரியும் கூட ஒரு திருவிழா காட்டுவாங்க. இப்போ இலக்கியங்கள் பலதில் கூட தலைவன் வந்து தலைவியை புறக்கணிச்சிட்டு பரத்திரை நாடி போனதாகவும் அப்புறம் மனம் திருந்தி தலைவியிட திரும்பியதாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தலைவி நடந்துக்கிட்டால் என்னாகும்? தலைவன் வந்து அவளை ஏற்றுக்குவானா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்ச்சிகள் வந்து பொதுவானது தான். ஆனால் இந்த கற்புணர் மட்டும் பொதுவாக இல்லை இந்த இடத்துல. அது பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். இப்போ ஆண்கள் வந்து சபல புத்தி உடையவராக இருக்காங்க. அவங்கள பல பேர் சமுதாயத்தில் பெயர் கட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்பாடாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட மனசில் சபலம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ ஆண்களுக்குள்ளே அதே உணர்வு பெண்களுக்கும் இருக்க தானே செய்யும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் வந்து, ஆமாங்க, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் சபல உணர்வு இருக்கிறது தான் இயற்கைன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது எந்த அளவில் உண்மை? இப்போ கற்பு நெறிங்கிறது என்ன? இப்போ பாருங்கள், இப்போ ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க ஒரு மாற்றம் தேவைப்பட்டு சுற்றுலாவுக்கு போகிறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே மாற்றம் தேவைப்படுதா? இதுதான் சபல புத்தியா? அப்படி இல்லாத அது கற்பு நெறிங்கிறது ஒரு சமுதாய ஒழுக்கம். இது இயற்கைன்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. இது இயற்கையாக இருக்கிறதுனா இப்போ உயிரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கற்புநீர் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. அப்படின்னா கற்புநீர்ங்கிறது ஒரு கற்பிதம் தானா? நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஏற்பாடு தானா அது எல்லாமே? இப்படி கற்பு நெறிங்கிற கருத்தை ஆய்வு செய்கிறது மூலம் நம்மளோட மனசோட செயல்பாட்டையும் நம்ம இன்னொரு கோணத்தில் இப்போ ஆய்வு பண்ணி பார்க்க போகிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காமா காஞ்சனத்தை துறக்கணுங்கிறத வலியுறுத்திட்டு வருவார். அதாவது காமங்கிற பெண்ணாசையும் காஞ்சனங்கிற பணத்தாசையும் துறக்கணும். அது ரெண்டும் தான் நம்மளை கட்டி போடுற மாயைன்னு கூட அவர் சொல்லுவார். இப்போ யாராச்சும் அவர் கையில் பணத்தை கொடுத்தோம்னா அவர் அப்படியே பதறி துடிச்சு போயிடுவார். இது வந்து விவேகானந்தருக்கு பிடிக்கல. பணம் வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இன்னும் பணத்தை தொட்டால் ஏன் இப்படி தீயை தொட்டது மாதிரி போய் பதறி போகணும்? தேவையில்லாத ஆர்ப்பாட்டத்தில் ஏன் இப்படி ஈடுபடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தார். இல்லை இல்லை, என்னால் அதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி ராமகிருஷ்ணர் கூட சொல்லிக்கிட்டே வராரு. ராமகிருஷ்ணன் இப்படி சொல்கிறது வந்து விவேகானந்தருக்கு ஒன்றும் நம்பிக்கை தரல. சரி, அதை சோதிச்சு பார்த்தலான்னு முடிவு செஞ்சுட்டு ராமகிருஷ்ணர் இல்லாத நேரமாக பார்த்து ராமகிருஷ்ணரோட படுக்கை கடையில் பணத்தை போய் மறைச்சி வச்சு விட்டார். இது எதுவும் தெரியாத நிலைமையில் ராமகிருஷ்ணன் வந்து படுக்கையில் அமர்ந்ததும் அப்படியே இன்னும் தேல் கொட்டுது மாதிரி அப்படியே பதறி போய் எழுந்துச்சு விட்டார். அவரோட உடம்பே வந்து அந்த பணத்தால் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ ராமகிருஷ்ணனுக்கு என்ன இருந்துச்சு? இப்போ நம்மளோட மனசை வந்து அதோடய செயல்படுற தன்மையை பொறுத்து நான்கு பகுதியை அங்கே பிரித்து பார்க்குறாங்க. நம்மளோட மனசோட அலைபாயும் தன்மையுடைய பகுதியை வந்து மனம்னும், தீர்மானிக்கிற பகுதியை வந்து புத்தினும், நம்முடைய இயல்பை வந்து சித்தம்னும், நம்மளோட அனுபவங்களெல்லாம் அகங்காரம்னும் நாலு பகுதியை பிரிச்சிருக்கிறாங்க.
விடுமுறைக்கு ஊட்டிக்கு செல்கிறதா, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதா, இல்லை வீட்டில் புதுசாக ஒரு பகுதியை கட்டுவதான்னு நம்முடைய மனசு வந்து பலதையும் காட்டுது. ஆனால் இதில் எதுனாச்சும் ஒன்றை தான் நம்மளால் செய்ய முடியுது. இப்போ ஊட்டிக்கு செல்கிறதுன்னு முடிவு செய்கிறோம், இப்படி செய்கிறது புத்தி தான் செய்யுது. இப்படி நான் முடிவு செஞ்ச நிலைமையில் அதை பற்றி மேற்கொண்டு சிந்திக்கிறதுக்கும் செயல்பட நினைக்கிறதுக்குமா நம்ம இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட புத்தியோட செயல்பாடு வந்து சித்தத்தை அடைஞ்சு போயிடுது. இப்படி புத்தியின் முடிவை வந்து சித்தமும் அங்கீகரிச்சிருது இந்த இடத்துல. இந்த நிலைமையில் வந்து ஊட்டியை பற்றி யார் உயர்வாக சொன்னாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருது, ஊட்டியை பற்றி யாராச்சும் இழிவாக சொன்னால் நம்மளுக்கு கோபம் வந்துடுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்மள சில பேர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்போம். அதனால் பல விதமான பிரச்சனை ஏற்பதனால குடியை விட்டுறதுக்கு முடிவு செஞ்சு குடிப்பதை கூட நிறுத்திடுவோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மது பாட்டிக்கு நம்மளை வரவேற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட மனசு வந்து மதுவை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும், அதுக்கப்புறம் அதே மனசு கூட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடித்து பார்த்தா என்னன்னு கூட சொல்லும். இந்த நிலைமையில் வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புத்தி முடிவெடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் நம்மளோட புத்தியும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடித்து பார்த்தா என்ன அப்படின்னு இன்னொரு கருத்தை அங்கீகரிச்சிச்சுனாக்க, உடனே நம்ம உடம்புல உள்ள உணர்ச்சி நரம்புலாம் மதுவை கேட்க ஆரம்பிச்சுக்கிடும். இதனால் நம்மளோட சித்தத்தில் உள்ள இயல்பும் இந்த உடல் உணர்ச்சிகளுக்கு முக்கியம் கொடுத்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம திரும்பவும் மதுவின் பக்கம் அப்படியே போயிடுவோம். இங்கே நம்மளோட சித்தம்னு சொல்கிறது தான் அடி மனசு, அதாவது சப்கான்சியஸ் மைண்டு. நம்மளுடைய சித்தம் ஒன்றும் நம்மளுடைய நேரடி கட்டுப்பாட்டத்தில் கிடையாது, புத்தி மட்டும் தான் நம்மளுக்கு கட்டுப்பட்டது. மனசு வந்து தேவையானதையும் காட்டும், தேவையில்லாததையும் கூட காட்டும், அதை ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் அதோடய இயல்பு, அலபாஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் மனசோட இயல்பு கூட. தீர்மானிக்கிறது எல்லாமே புத்தி செய்கிற வேலை, இங்கே புத்தி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம மனசு வந்து மது வேண்டாம், அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருச்சுன்னா அது ஒன்றும் நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டி மதுவை கேட்காது. இந்த நிலைமையில் யாராச்சும் நம்மளை மது அருந்துற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்குவோம், அது வந்து இப்போ நம்ம புத்தியை மாற்றி நம்ம மதுவை ஏற்க நினச்சிட்டோம்னாக்க, உடனே நம்ம நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு மதுவும் மீதுள்ள ஈடுபாடு அப்படியே அதிகரிச்சிடுது. இப்போ நண்பர்கள்லாம் வற்புறுத்த நிலைமையில் கூட நம்மளுடைய புத்தி வந்து மது வேண்டான்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ நண்பர்கள்லாம் மதுவை அருந்துறதுக்கு நம்மளை நிர்பந்தம் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளோட புத்தி வந்து இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த நிலைமையில் வந்து நம்மளுடைய இயல்பிலேயே இருக்கிற கோபம், அதாவது நம்ம சித்தத்தில் இருக்கிற கோபம் வெளிப்பட்டு நம்மளோட புத்திக்கு உதவி செய்கிறதுக்கு வந்துடுது. இல்லாட்டி நம்மளோட சித்தத்தில் வந்து பய உணர்ச்சி வெளிப்பட்டு புத்திக்கு உதவி செய்கிறதுக்கு வருது. கோபம் ஏற்பட்டால் நண்பர்களோட சண்டை போட்டு நம்ம காப்பாற்றிக்குவோம், கோபத்துக்கு பதிலாக பயம் ஏற்படணும்னா நம்ம அந்த நண்பர்கள்ட்ட இருந்து அப்படியே விலகி ஓடிடுவோம், நம்மளை காப்பாற்றிக்குவோம். இப்படி நம்ம தப்பிக்க முடியாத நிலைமையில் நம்மளுடைய கோபத்தையோ பயத்தையோ பொருட்படுத்தாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வன்முறையை கையாண்டு நமக்கு மதுவை ஊட்டி விட்டதை வச்சுக்குவோம். இப்போ என்ன நடக்கும்? இப்போ வந்து நம்மளோட சித்தம் நண்பர்கள் மேலே ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியும் வன்மத்தையும் தான் அப்படியே கக்கிக்கிட்டே இருக்குது. மற்றவங்க நம்மளை கட்டாயப்படுத்துறது வரைக்கும் நம்மளோட சித்தம் வந்து எதிர்ப்பு உணர்ச்சியை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்ப்புணர்ச்சி வந்து நண்பர்கள் மேலேயும் நண்பர்கள் நமக்கு கொடுக்க நினச்ச மதுவின் மீதும் கூட உள்ள எதிர்ப்பாக நம்மளுடைய சித்தத்தில் அப்படியே பதிவாகி போயிடுது. இப்போ நம்மளோட புத்தி வந்து நண்பர்களோட விருப்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, சித்தத்தில் எந்த விதமான எதிர்ப்புணர்வும் ஏற்படாது. இப்போ அதனால் மதுவுக்கு எதிரான பதிவுகளும் சித்தத்தில் ஏற்படாமல் போயிடும். மதுவுக்கு சாதகமான பதிவு மட்டும்தான் அந்த இடத்துல ஏற்பட்டு நரம்பு மண்டலம் கூட அப்படியே செயல்பட வச்சுப்படும். இப்போ பாருங்கள், நம்ம ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் வந்து அவரோட புத்தி பணத்தை முழுமையாக நிராகரிச்சுக்கிட்டதுனால தான் அவர் அந்த முடிவை எடுத்துட்டு அது சித்தத்தில் கூட பதிவாகி போயிடுச்சு. இப்படி சித்தத்தில் உள்ள பதிவுகளுக்கு தகுந்த அனுபவம் தான் நம்மளுக்கு ஏற்படுது. ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் சித்தத்தில் உள்ள பதிவோட தீவிரத்தின் காரணமாக தான்
அவர் அறியாத நிலைமையில் கூட விவேகானந்தர் வந்து பணத்தை ஒரு பெட்டிக்கு படுக்கைக்கு கீழே வச்சப்போ அவரோட நரம்பு மண்டலமெல்லாம் பணத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் இந்த சித்தம் வந்து நம்மளோட எல்லைக்குள்ளாரும் கட்டுப்பாட்டுக்குள்ளாரும் அது கிடையவே கிடையாது. புத்தி மட்டும்தான் நம்மளுடைய எல்லைக்குள்ளார கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்மளுடைய புத்திக்கு ஏற்ப தான் நம்மளோட இயல்பு கூட அப்படியே மாறி அமைஞ்சிடுது. இப்போ ஒருத்தர் நிரந்தர குடிகாரராக இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த நிலைமையில் மதுவை விரும்புகிற இயல்பு வந்து அவருடைய சித்தத்தில் பதிவாகி தான் இருக்கும். அப்படி பதிவாகி கிடக்கிற மதுவை விரும்புகிற இயல்பு தானாக செயல்படுறாதா? அப்படி கிடையாது. நம்மளை அறியாத நிலைமையில் தான் அது எல்லாமே உணர்வுகளை வெளியில் கொண்டு வரும். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய புத்தியோட சுதந்திரமான செயல்பாட்டுக்கு ஒன்றும் இடையூறாக இருக்கிறது கிடையாது. ஒருத்தர் நிரந்தர குடிகாரராக இருந்தால் கூட குடிக்க வேண்டான்னு அவரோட புத்தி முடிவெடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சித்தத்தில் பதிவாக கொடுக்கிற அந்த குடிக்கிற இயல்பு கூட அவரை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அவரோட புத்தி எப்போ குடிக்கிறதுக்கு ஆதரவாக முடிவெடுக்குதோ அப்போ தான் அவருக்கு அந்த குடிக்கிற இயல்பும் அவரோட முடிவை அங்கீகரித்து குடிக்கணுங்கிற வேட்கையை தீவிரப்படுத்திவிடுது. இப்படி நம்ம புத்தியில் எடுக்கிற முடிவுகள் தான் தொடர்ந்து நல்ல முடிவாகவே இருந்துட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அனுபவங்கள் கூட நல்ல அனுபவங்களாகவே இருக்கும். இப்படி நம்மளோட அனுபவங்கள் தான் நம்மளோட சித்தத்தில் பதிவாகி நம்மளோட இயல்பாக கூட மாறி போயிடுது. நம்ம இந்த கற்பு நெறியை பற்றி விவாதிச்சுட்டு வந்தோம். இப்போ இயற்கையோட படைப்பில் கற்பு நெறிக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நாகரிகத்தோட மேம்பாடு ஏற்பட்ட நிலைமையில் நம்மளோட செயல் எல்லாமே அப்படியே முறைமைப்படுத்தப்பட்டுருச்சு. நம்ம எதை செஞ்சால் நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது அப்படிங்கிற நிலைமையில் நம்மளோட செயல்பாடு எல்லாமே ஒரு முறைமையாக எல்லாமே வந்துருச்சு. இப்போ கற்பு நெறி இப்போ எதுக்காக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றா கருதப்படுதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ சமுதாயங்கிறது குடும்பங்களால் ஆக்கப்பட்டது தான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நபராக செயல்பட்டால் அந்த குடும்பம்னு ஒன்று இருக்காது. குடும்பங்களே இல்லாத சமுதாயம் வந்து சமுதாயம்னு சொல்லக்கூட முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அப்புறம் குழந்தைகள் இவங்கெல்லாம் தான் அவங்களோட உறுப்பினர்களாக இருக்காங்க. இதில் வந்து கணவனும் மனைவி வந்து வயது வந்த நிலைமையில் தான் இணையிறாங்க, இல்லாட்டி சேர்த்து வைக்கப்படுறாங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது. அவங்க புதிதாக தான் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகறாங்க, ஒரு குடும்பத்தில் உதயமாகறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தாய் யார்? இப்போ குழந்தைக்கு தாய் யாருங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தாய் தான் பெற்றெடுக்கணும். ஆனால் குழந்தையோட தந்தை யார்? இப்போ கணவனுடைய தொடர்புனால் மட்டும்தான் குழந்தை ஏற்படுங்கிற கட்டாயம் இல்லை. எந்த ஒரு ஆண்மகனும் கூட குழந்தை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியும். இப்போ இந்த படைக்கும் பொறுப்புள்ள ஒரு தாய் வந்து தன்னோட கணவனோட மட்டும் தொடர்பில் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு தந்தை யாருன்னு கூட அவளுக்கு தெரியும். இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு தாய் யார், தந்தை யாருன்னு ஒரு நிச்சயமான தன்மை இருந்தால் மட்டும்தான் அது குடும்பமாக கூட இருக்க முடியும். இப்போ குழந்தையோட தந்தை யாருன்னு அப்போ தான் உறுதி செய்யப்படுது. அதனால தான் ஒரு குடும்பத்தின் ஆணி வேறே ஒரு தாயோட கற்புத்தன்மையில் தான் மையம் கொண்டிருக்குது. இதுதான் வந்து நம்ம குடும்ப பாரம்பரியமாகவும் சமுதாய பாரம்பரியமாகவும் நாகரிகத்தின் அடையாளமாக கூட கருதப்படுது. ஒரு தாயோட புத்தியும் இந்த நாகரிகத்தின் அம்சமான இந்த கற்பு நெறியை ஏற்றுக்குது. இதனால தான் தாயோட இயல்பும் சித்தமும் அதுக்கேற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஒரு தாயை பொறுத்த அளவில் கற்பு நெறி தவறுறத விட கற்பு நெறியோடு வாழ்ந்துடுறது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கூட இருக்குது. கற்பு நெறியிலிருந்து விலகிறது தான் அவங்களுக்கு ரொம்ப கடினமானதாக கூட இருக்குது. நன்றி, வணக்கம்.